ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்வின்ஸ் வெஜ் கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதுவும் இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப ஒரு ஆப்டான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஸ் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ நமக்கு வந்து மோஸ்ட்லி இந்த சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் தான். ஸோ அந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா டல்னஸ்ஸை, ப்ரைட்னஸ் கம்மி ஆகுறது, அதுக்கப்புறமா டேனு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது இல்லையா. ஸோ டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு எங்கிட்ட நிறைய பேர் நிறைய டிப்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து அதுக்கு நிறைய ஃபேஷியலும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி ஃபேஷியல் பண்ணுறது அப்படின்றதும் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீட்லேயே எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு ஃபேஷியல் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான, ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்க போகிறேன். இது வந்து இந்த சம்மர்லேயும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வெளியே போகிறோம், வெக்கேஷன் போகிறோம், அந்த மாதிரிலாம் நம்ம போகும்போது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். என்னடா இவ்வளோ சொல்கிறாலே, எதை பற்றி பேச போகிறா அப்படின்றதுன்னு பார்க்குறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் நான் வாங்கியிருக்கிறேன் இந்த சம்மருக்கு வாங்கியிருக்கிற ஷீட் மாஸ்க்ஸை பற்றி தான் வந்து பேச போகிறேன். ஷீட் மாஸ்க்ஸ் வந்து நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் இது வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்களுக்கு இதை பற்றி எப்படி இது இருக்கும், இது எப்படி யூஸ் பண்ண எஃபெக்டிவாக இருக்குமா, எல்லா என்ன மாதிரி ஸ்கின் டைப்ஸ்க்கு வந்து நம்ம இது வந்து செட் ஆகும், இல்லை என்னென்ன மாதிரி ஸ்கின் டைப்ஸ் இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இதில் வந்து என்னென்ன ஃப்ளேவர், என்னென்ன ஸ்கின் டைப்ஸ்க்கு வந்து செட் ஆகும் அப்படிங்கிறதும் நான் இதில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கிறவங்களும் இது யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வித்தின் 20 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் ஃபேஸில். ஸோ அதில் பேசிக்காக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு ஷீட் இருக்கும். ஷீட் அது வந்து ஃபேஸில் போட்டுக்கிற மாஸ்க் மாதிரி ஒரு ஷீட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து சீரமில் சோக் பண்ணியிருக்கிற மாதிரி உள்ளேயே வந்து அந்த ஷீட் வந்து அப்படியே வித் சீரமோடு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஃபேஸில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே கரெக்டாக அதுக்கு வந்து நம்ம கண் மூக்கு வாய்க்கெல்லாம் கேப் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை எதுவுமே செய்வேனா அப்படியே எடுத்து அந்தந்த கேப்ஸில் வந்து வர்ற மாதிரி ஃபேஸில் வந்து ஃபுல்லாக நல்லா எல்லா இடத்துலையும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுட்டு நல்லா ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்ஸ்டண்ட்டாகவே அந்த டேனு, டல்னஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துரும். நான் இன்னைக்கு நிறையா ஃப்ளேவர்ஸ் பற்றி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த க்ரீன் டீ ஸ்கின் பியூரிஃபைங் ஷீட் மாஸ்க். ஸோ இது வந்து எல்லாமே நான் காட்ட போகிறது இங்கே குட் வைப்ஸோட ப்ராடக்ட்ஸ் தான். குட் வைப்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீசனபிளாக இருக்கும். இந்த ஒரு ஷீட்டோட ப்ரைஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷீட்டோட ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ். இது வந்து நீங்கள் 3 இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ நாளுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி இந்த க்ரீன் டீ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, என்ன டைப் ஆஃப் ஸ்கின் டைப் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். இங்கேயே வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டு நார்மல் அண்ட் ஏஜிங் ஸ்கின். ஸோ நார்மல் ஸ்கின் டைப் இருக்கிறவங்க அண்ட் ஏஜிங் அதாவது ஓரளவுக்கு வந்து ஒரு 30 and above இருக்கிறவங்க யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து க்ரீன் டீ வந்து நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட டெக்ஸ்சரை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கின்னில் வந்து நல்லா க்ளோ கொடுக்கும். அப்புறம் இது வந்து பேசிக்காக ஸ்கின்னை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். அந்த மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் டீ வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் டீ நம்ம பார்த்துருக்கோம். இதோட ஸ்கின் டைப் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நார்மல் அண்ட் ஏஜிங் ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சைட்லேயும் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு தமிழ் புரியாதவங்களுக்கும் ஈஸியாக நீங்கள் அந்த இங்கிலீஷோட சப்டைட்டில் பார்த்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த டீ ட்ரீ கிளென்சிங் ஷீட் மாஸ்க்னா. ஸோ டீ ட்ரீ வந்து நான் என்னோட நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். டீ ட்ரீ ஆயில் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த பிம்பிள் இருக்கிறவங்களுக்குலாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸாக நான் இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த டீ ட்ரீ கிளென்சிங் ஷீட் மாஸ்க் வந்து ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நல்லா வந்து செட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அந்த கிளாக்டு அந்த போர்ஸில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு உங்களோட ஸ்கின்னை வந்து ஆக்னி ஃப்ரீயாக அதாவது பிம்பிள் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஆயிலி ஸ்கின் டு காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். பிம்பிள்ஸ்க்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்த செகண்ட் ஷீட் மாஸ்க். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பொமோக்ரனேட். இது வந்து ஸ்கின் டேமேஜ் கண்ட்ரோல் ஷீட் மாஸ்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தோட ஷீட் மாஸ்க்கு கீழுமே வந்து அதோட பேசிக்கான குவாலிட்டி என்ன, அதாவது இது எது சரி பண்ணும் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு போட்டிருக்காங்க. பொமோக்ரனேட் அப்படிங்கிறத நீங்கள் எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே வந்து செட் ஆகும். இதில் வந்து என்ன ஸ்கின் டைப்க்கு வந்து செட் ஆகுன்றதும் நமக்கு பின்னாடி வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சன் டேமேஜ் அதுக்கப்புறமா அந்த சன் மூலிமா வர ப்ராப்ளம்ஸ் அதாவது யூவி ரேஸ் மூலிமா நம்ம ஸ்கின்ல வர டேமேஜ் எல்லாம்
எல்லாத்தையுமே வந்து இது சரி பண்ணும். கிராக்டு ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா இது வந்து நல்லா சரி பண்ணும். ஸோ இது வந்து சம்மருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே இது வந்து நம்ம செட் ஆகும். எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கிறவங்களும் இதை வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ரைஸ் பிரைட்னிங் ஷீட் மாஸ்க். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் நிறையா ரைஸ் ஃப்ளார் வச்சு பேக்கெல்லாம் போட்டிருக்கேன். ரைஸ் ஃப்ளார் உங்களுக்கு பேசிக்காகவே என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கின் டைப்க்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது வந்து அந்த ட்ரைட் ஸ்கின் அது இருக்கிறத வந்து அந்த நல்லா சாஃப்டன் பண்ணும் இந்த ரைஸை. ஜென்ரலாகவே இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த ரைஸ் பேக்கோ இல்லை ரைஸ் ஷீட் மாஸ்க்கோ எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இது ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பக்காவாக செட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கொரியன் ஜின்செங் நரிஷிங் ஷீட் மாஸ்க் அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் மாதிரி இருக்குது. இது என்ன ஹேர்புன்னு தெரியல, பட் மஞ்சள் மாதிரி இருக்குது. இது வந்து பேசிக்காக எந்த டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னா ரொம்ப டல்லாக டயர்டாக எப்பயுமே இருக்கிறவங்க அந்த மாதிரி ஸ்கின் டைப் வந்து இது செட் ஆகும். இப்போ இதோட பேசிக்கான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கிள் ஃப்ரீயாக நம்ம ஸ்கின்னை வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அபவுட் 25 அபவ் 30 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ரிங்கிள்ஸ் வரதை பற்றி நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க. ஸோ அந்த ரிங்கிள்ஸ் வரதை இது வந்து டிலே பண்ணும். அதாவது உங்களுக்கு வந்து ப்ரீ மெச்சோர் ஏஜிங்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சின்ன வயசுலேயே ரொம்ப வந்து அதாவது நான் சொல்கிறது வந்து கிளினிக்கலாக சொல்லலை, ஜென்ரலாகவே நமக்கு வந்து கொஞ்சம் ஏஜ்டான லுக் வந்து சீக்கிரமாகவே வந்துடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஷீட் மாஸ்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரிங்கிள்ஸ் வராமல் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா வந்து அதாவது ரொம்ப யங்காக வச்சுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் காட்ட போகிறது இந்த லெமன். லெமன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஸ்கின்னை வந்து நல்லா பளிச்சுன்னு பிரைட்டன் பண்ணும் இமீடியட்டாகவே. நம்ம பேக்கில் எதில் லெமன் சேர்த்துக்கிட்டாலுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து பேசிக்காக ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நல்லா வந்து செட் ஆகும். இது நம்ம ஃபேஸில் வந்து அந்த டல்னஸ் எல்லாம் வந்து இமீடியட்டாக வந்து ரிமூவ் பண்ணிவிடும். அந்த மாதிரி இது வந்து ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ் இருக்கிறதையும் வந்து க்யூர் பண்ணும். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னிலாம் வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். ஸோ இந்த லெமன் ஷீட் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆக்னி பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து இது நல்லாவே இந்த கண்ட்ரோல் பண்ணும். அது மாதிரி இது வந்து நல்ல ஸ்கின்னுக்கு வந்து பிரைட்டன் பண்ணி நல்ல ஒரு காம்ப்ளெக்ஷன் கொடுக்கும். ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி லெமன் பேஸ்டு எது போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் ஆகிடும். ஸோ இது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த சம்மருக்கு சூப்பரான ஒரு ஷீட் மாஸ்க் வந்து குக்கும்பர். குக்கும்பர் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து நல்லா கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு நல்லா சூதிங்காக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து எந்த டைப் ஆஃப் ஸ்கின் டைப்க்கு செட் ஆகும் அப்படின்னா நல்லா ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற ஃபேஸ் வந்து அதாவது ஆஃப்டர் ஒரு ஜாபுக்கு அப்புறமா இல்லை எதனா ஒரு பெரிய ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டீங்க அன்னைக்கு ஃபுல்லாக வந்து வெளியே வந்து சுற்றிட்டு வந்துட்டீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் பார்த்தீங்களா ஃபேஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ராவல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு இந்த குக்கும்பர் பேஸ்டு ஷீட் மாஸ்க் வந்து ரொம்ப உங்களுக்கு சூதிங்காக இருக்கும், நல்லா கூலிங்காக இருக்கிறதுனால இமீடியட்டாக அந்த டல்னஸ் டயர்ட்னஸ்லாம் ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஸ்கின், அதாவது நம்ம ஒரு பெரிய அவுட் வெளியே போயிட்டு வந்துட்டோம் ரொம்ப வந்து டயர்டாக இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு அவுட்டிங் போயிட்டு வந்திருக்கோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கு குக்கும்பர் வந்து ரொம்ப செட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரீன் டீ கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டீ. ஒயிட் டீ வந்து பேசிக்காக நம்ம ஃபேஸை வந்து நல்லா என்ஹான்ஸ் அதாவது பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நல்ல ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். அந்த மாதிரி ஃபேஸை வந்து நல்லா யங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அந்த அகெயின் அந்த ஏஜிங் அந்த மாதிரி ரிங்கிள்ஸை ஸோ இது மாதிரிலாம் வராமல் ஃபேஸை வந்து நல்லா யங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒயிட் டீ ஷீட் மாஸ்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ட்ராபெரி ஷீட் மாஸ்க்கு. ஸ்ட்ராபெரி வந்து பேசிக்காக இது எந்த மாதிரி ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவங்களாம் மோஸ்ட்லி வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஆக்னி ப்ரோன்டாக இருக்கும் ரொம்ப. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஷீட் மாஸ்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து இது நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஆக்னி பேஸ்டு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இல்லைனா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த லாவெண்டர் ஹைட்ரேட்டிங் ஷீட் மாஸ்க். ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஷீட் மாஸ்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஸ்கின்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு ட்ராவல் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா குக்கும்பர் மாதிரியே இதுவும் வந்து நமக்கு ஃபேஸ்கிங் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல சூதிங்காக நல்ல கூலிங்கான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஃபேஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பிரைட்டன் பண்ணும், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஸில் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஸ்கின் நம்ம ஒரு ட்ராவல் போயிட்டு வந்திருக்கோம் இல்லை என்ன ஒரு பெரிய ஒர்க் வெளியே சுற்றிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க இதுவும் வந்து யூஸ் பண்ணலாம், அன்னைக்கு இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ லாவெண்டர் அண்ட் குக்கும்பர் ரெண்டுமே வந்து ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஸ்கின்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த கிரேப் ஃப்ரூட். இது வந்து பாத்தீங்கன்னா இல்லுமினேட்டிங் ஷீட் மாஸ்க். இல்லுமினேட்டிங்னா ஜென்ரலாகவே ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி நல்லா க்ளோ கொடுக்கும். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அகெயின் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஸ்கின்னுக்கு தான். நல்ல ஒரு டிராவல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி குக்கும்பர் லாவெண்டர் மாதிரி கிரேப் ஃப்ரூட்டும் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும் ஃபேஸ்ல. அந்த மாதிரி நம்ம சன் அதாவது ரொம்ப வெளியே சுத்திட்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஃபேஸ்ல அந்த ரெட்னஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது இமீடியட்டா வந்து இது கியூர் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இது. இது வந்து அகெயின் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஸ்கின்னுக்கு. ஸ்பெசிஃபிக் ஸ்கின் டைப்னு இதில் எதுவுமே போடல. நல்ல ஒரு ஃபுல் டே அவுட் வெளியே இருந்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்போது அன்னைக்கு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேஸை வந்து சூதிங்காக கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு தான் இது கேமமில் சூதிங் ஷீட் மாஸ்க். ஸோ இதுவும் வந்து சிஷுவல் லாவெண்டர் கிரேப் ஃப்ரூட் அண்ட் குக்கும்பர் மாதிரி தான். இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு நல்ல இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஒரு வீட்டில் ஒரு ஸ்பா மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபேஸ் வந்து நல்லா கூலிங்காக வச்சுக்கணும் அப்படின்னா அந்த ஷீட் மாஸ்க் வந்து நீங்கள் ஃபேஸில் போட்டுட்டு நீங்கள் வந்து நல்ல ஒரு சூதிங்காக ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா குழுக்குழுன்னு இருக்கும், நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இது. இது வந்து நான் சொல்லியே ஆகணும், இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் ஆஸ் யூஷுவல். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஷீட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் அப்போ நான் இது வந்து போட்டுட்டு போனேன். ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு. இது வந்து ரேடியன்ஸ் ஷீட் மாஸ்க் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. எப்படி இருக்கும்னு தெரியல, நான் இந்த ஃப்ளேவர் வந்து ட்ரை பண்ணது கிடையாது. மோஸ்ட்லி வந்து நான் எப்படி வாங்குவேன்னா கொஞ்சம் ரோஸு குக்கும்பர் அந்த பேஸில் வாங்குவேன். ஸோ இந்த டைம் இது வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன்லாம் போகிறோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி ஃபேஸில் வந்து நல்ல க்ளோ கொடுக்கறதுக்கு இந்த லில்லி ரேடியன்ஸ் ஷீட் மாஸ்க் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்கின்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் அப்படின்னு போட்டிருக்கு. பட் ஐ திங்க் இது பேசிக்காக வந்து உங்களுக்கு எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஃபேஸ் எப்பயுமே ட்ரை எல்லாம் பண்ணாது, நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். ஜென்ரலாகவே உங்களுக்கு ஷீட் மாஸ்க் நீங்கள் போடும்போது ஏன்னா அதில் வந்து ஃபுல்லாக சீரம் டிப்படாக இருக்கிறதுனால அந்த மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு ஃபேஸில் ஃபுல்லாக அந்த சீரம் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது அது ஒரு 20 மினிட்ஸ் நமக்கு அப்புறமா ஃபேஸ் நல்லா க்ளோ வந்து கொடுக்கும். பேசிக்காக எல்லா ஷீட் மாஸ்க்குமே வந்து அப்படி தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஷீட் மாஸ்க் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் நான் இது வந்து இவ்வளோ டைம் எடுத்து சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஜென்ரலாக நம்ம வந்து சொல்லிட்டு போயிடலாம். பட் என்னென்ன ஸ்கின் டைப்புக்கு இது வந்து செட் ஆகும் அப்படின்னு என்கிட்ட நிறையா பேர் வந்து கேட்பீங்க. இது ஏதாவது இது வந்து எனக்கு வந்து ட்ரை ஸ்கின், எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின்னு, இல்லை ஏஜிங் வந்து ரொம்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வந்து எந்தெந்த டைப் ஸ்கின் டைப்ஸ்க்கு வந்து செட் ஆகும் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் உங்களுக்கு அப்படி இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வாங்குறதுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட் மாஸ்க்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. இதோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இன்கேஸ் நீங்கள் இது வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜ்க்கு போயிடும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எது வந்து செட் ஆகும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஃபர்தராக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒன்று ஓப்பன் பண்ணி எப்படி வந்து நம்ம ஃபேஸில் வந்து போடணும் அப்படிங்கிறது வந்து காட்டுறேன். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி லெமன் எடுத்திருக்கேன், பிரைட்னிங் ஷீட் மாஸ்க் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து ஃபேஸில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த ஷீட் மாஸ்கில் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல கட் பண்ணணும்னு கரெக்டாக வந்து ஒரு சின்ன கட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷீட் இருக்கும், ஃபுல்லாக வந்து சீரமில் சோக்குடாக இருக்கும் அது. ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். நமக்கு அதை கிழியாமல் கொஞ்சம் பொறுமையாக வந்து ஓப்பன் பண்ணணும். கிழிஞ்சிச்சுன்னா நமக்கு அந்த கண்ணுக்கு மூக்குக்கு வாய்க்கு வந்து தனித்தனியாக உங்களுக்கு வந்து கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ இது வந்து நான் இங்கே ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், கண், மூக்கு, வாய் மூணுத்துக்குமே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அழகாக வந்து ஃபுல்லாக பிரிச்சுட்டு கரெக்டாக நம்ம ஃபேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பயங்கர சில்லுன்னு இருக்குது அப்ளை பண்ணோன்னே. அதை வந்து நல்ல நம்ம வந்து ஃபுல்லாக ஃபேஸில் வந்து நல்ல மாதிரி தடவி தடவி நல்லா இது பண்ணிடணும், ஸ்ப்ரெட் பண்ணிடணும்.
இப்போ இதில் வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எங்கெங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விரிச்சு விடணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு நல்லா அந்த சீரம் வந்து ஃபுல்லாக ஃபேஸில் படுற மாதிரி நல்லா நம்ம கையே வச்சு நல்லா அந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விடணும். விடும்போது உங்களுக்கு வந்து தெரியும் நல்லா வந்து அது ஃபுல்லாக நம்ம ஸ்கின்ல பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியும். இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துலலாம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா பண்ணிவிட்டு உள்ளே வந்து எதனாவது சீரம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் எடுத்துகிட்டு அப்படியே ஃபேஸ்லேயே வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. அது உள்ளே வந்து கொஞ்சம் சீரம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபேஸ் வந்து நல்ல ப்ரைட்டாக இருந்துச்சு. அதாவது அது பட்டிருந்திருக்க இடத்துக்கும் அது வந்து இல்லாத இருந்த இடத்துலையும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னோடய ஃபேஸில் வந்து நல்ல ப்ரைட்டாக இருந்துச்சு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்ததுக்கப்புறமாவும் அந்த ஷீட்டில் எதனாவது எக்ஸஸ் சீரம் இருந்துச்சுன்னா அதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஃபேஸில் வந்து நல்லா அதை வந்து மசாஜ் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் ரெண்டு கையும் வச்சு மசாஜ் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் வீடியோவில் காட்டணுங்கிறதுக்காக உங்களுக்கு இப்படி பண்ணி காட்டுறேன். இப்போ இதை வந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கின்ல விட்டுடலாம். நீங்கள் வாஷ் பண்ணணும் அவசியம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் வெளியே கிளம்புறீங்கன்னா ஃபேஸை வந்து நீங்கள் சோப் போடாமல் ஜஸ்ட் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மேக்கப்போ இல்லை நார்மல் க்ரீமோ எதுவுமே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் நல்லா க்ளோ கொடுக்குது. எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள் நெத்தியில் சீக்ஸ்லலாம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க.